நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். எனக்குள்ள எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட், ஒரு சின்ன சண்டைன்னு கூட சொல்லலாம். அப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த உலகத்துல வந்துட்டு ரொம்ப பெருசா குழந்தைங்களோட மனசுல வந்து தர்மம் ஷேரிங் அதெல்லாம் இருக்க மாட்டேங்குது. நானே சம்டைம்ஸ் அஸ்வின் கிட்ட கூட ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டா நீயே வச்சு சாப்பிடு, நீ உனக்கு வந்துட்டு ஜென்ரலா நம்ம சின்ன வயசுலாம் ஷேர் பண்ணி சாப்பிடணும், அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடணும் அப்படின்னு அம்மா அப்பா சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. எல்லாத்தையும் நீ கொடுத்துட்டா நம்ம பிள்ளை வயிறு காலியா இருக்குமோ, அப்படி கூட சம்டைம்ஸ் நம்ம பிள்ளை பட்டினியா இருக்கணுமா அப்படின்னா துணி எல்லாருமே ஷேர் பண்ண வேணாம், நீ லஞ்ச் நீ சாப்பிடு, யாராவது எடுத்து சாப்பிட்டா கூட போய் டீச்சர்ஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு இப்ப நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப நிறைய அந்த செல்ஃபிஷா சுயநலமா நான் என் ஃபேமிலி என் குடும்பம் அப்படின்னு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா அப்படி இருக்கவங்கதான் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னு வந்து இல்லவே இல்லை கிடையவே கிடையாது அப்படின்னு ரொம்ப என்கிட்ட ஆர்கியூ பண்ணாரு. நான் அப்ப சொன்னேன், இல்லப்பா அது நிச்சயமா உண்மைதான் அப்படின்னு மாதிரி என்ன கேட்டாரு, ராமர் விட கண்டிப்பா மூணு தலைமுறை நாலு தலைமுறையா பணக்காரங்களா இருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரின்சிபல் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணாம இருக்கவே முடியாது அப்படின்னு என்கிட்ட ரொம்ப சண்டை போட்டார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ராமர் வந்துட்டு ரொம்ப செல்லமான குழந்தை தசரத மன்னருக்கு, ஒரு ராஜ வம்சத்துல பிறந்தார். ஆனா ஆண்டியானாரு, துறவுரம் எடுத்தாரு, காட்டுக்கு போனாரு, ஒய்ஃபை பிரிஞ்சாரு, அவர் படாத கஷ்டம் உலகத்திலே கிடையாது. சூரிய பகவானுக்கும் குந்தி தேவிக்கும் ஒரு கடவுளுக்கு பிறந்த குழந்தை தான் கர்ணர். எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டார். ஸோ இந்த லைஃப் இஸ் சோ சிம்பிள், அதை வந்து தாண்டாம வரவே முடியாதுன்னு நான் ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணேன். அப்போ லெனின் என்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டார், என்ன அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு 5-6 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், என் கிளினிக்கில் ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு, அவள் வந்துட்டு ரொம்ப இருக்க ஒரு கரெக்டான ஷெல்டர் இல்லைன்னு நான் வந்து எங்கள் வீட்லேயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர் அந்த பொண்ணு வந்து எங்கள் வீட்லேயே இருந்தாங்க. என் மாமியாரோட வேலை பார்த்தாங்க அவங்க அம்மா அப்பாலாம், அந்த பொண்ணோட மாமியார் மாமனாரெல்லாம் தெரிஞ்சவங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவர்ட்டி இல்லைன்னு சொல்லி, சரி எங்கள் வீட்லேயே இருந்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு 1 இயருக்கு அப்புறம் போயிட்டாங்க, இப்போ வேற எங்கேயோ இருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பொண்ணோட நாத்தனார் பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ எங்கள் வீட்டில், அந்த பொண்ணு கரெக்டாக அந்த பொண்ணோட அப்பா உயிரோட இல்லை, அம்மா மட்டும்தான், அம்மா வந்து எங்கேயோ ஒர்க் பண்ணணும், அந்த குழந்தைங்களை பார்த்துக்க முடியாது, ஒரு 10 டேஸ் எக்ஸாம் முடியிற வரைக்கும் எங்கேயோ இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி எங்கள் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், அப்போ லென் என்கிட்ட கேட்டாரு, நீ வந்து ரூல் ஆஃப் தர்மாவை நம்பலை, நீ வந்து ஒரு இது பண்ணலை, எந்த வகையிலும் பிளட் ரிலேட்டட் கிடையாது, காஸ்ட்டு ரிலீஜன் சொந்தம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணு ஒரு வருஷம் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க நம்ம வீட்டில், அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட சம்மந்தமே இல்லாமல் நாத்தனார் பொண்ணு ஒரு 10 டேஸ் நம்ம வீட்டில் வந்து இருந்திருக்கு, அவங்க வந்து எந்த வகையிலும் உனக்கு ரிலேட்டட் கிடையாது, ஆனால் தர்மான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த எங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட கொள்ளு தாத்தா, அந்த பொண்ணோட அப்பா இல்லை, அந்த பொண்ணோட தாத்தா உயிரோட இல்லை, அவங்க அவங்க எல்லாமே எப்படி இருந்தாங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் அந்த பொண்ணோட கொள்ளு தாத்தா, அந்த கொள்ளு தாத்தா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, கரெக்டாக 3 ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி என்னோட மாமனார் லெனினோட அப்பா வந்துட்டு ஊருக்குள்ளே ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருந்திருக்காரு. அந்த காலத்துலேயே வந்துட்டு மூவியில் நடிக்கணும்னு சொல்லிட்டு 500 ரூபாய்க்கு ஃபோட்டோலாம் எடுத்து ஆல்பம்லாம் போட்டு அப்படி இருந்திருக்காரு. அப்போ வந்து ப்ராப்பராக இது பண்ணிவிட்டு சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து இவர் கூப்பிட்டு, நீ வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்க, நீ வா மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு வா, இங்கே வந்து படி, நீங்கள் வந்து நல்லபடியாக படித்து நல்லபடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் கை காமிச்சிருக்காரு. கை மட்டும் தான் காமிச்சிருக்காரு, ஃபினான்ஷியல் ஹெல்ப்போ ஃபிசிக்கல் ஹெல்ப்போ இல்லை அக்காமடேஷனோ ஃபுட்டோ எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் கை காமிச்சிருக்காரு அப்படின்னு லெனின் சொன்னார். சொல்லிட்டு லெனின் என்கிட்ட ஒரு கதை சொன்னாரு, ஆன்மீக மலையில் படித்த ஒரு கதை. என்னன்னா, கர்ணர் இருக்கார்ல, கர்ணன் வந்து இறந்து போயிட்டாங்க, இறந்து போய் டேரக்டாக சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. சொர்க்கத்துக்கு போன அப்புறம் அவருக்கு வந்துட்டு எல்லா வசதியும் இருந்துச்சு, ஆனால் அவருக்கு பயங்கரமாக பசிச்சுச்சா. சாப்பாடு கேட்டப்போ உங்களுக்கு எல்லா வசதிகளும் நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் சொர்க்கத்தில், ஆனால் உங்களுக்கு சாப்பாடு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் சாப்பாடு கிடையாது அப்படின்னு, நீங்கள் வந்து இந்த உலகத்தில் எல்லா தானமும் பண்ணுங்க ஆனால் அன்னதானம் பண்ணலை, அதனால உங்களுக்கு சாப்பாடு மட்டும் கிடையாதுன்னு கடவுள் சொல்லியிருக்காங்க. அவர் கடவுளேன்னு ரொம்ப மனம் உடைஞ்சு போய் அழுதாராம், நான் பெரிய தவறு பண்ணிட்டு தான், என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு கொடுக்கணும் போது ஒரு அந்தனர் வந்து பசிக்குதுன்னு சொல்லி கேட்டு சாப்பாடு கேட்டாராம். அப்போ வந்து நீ வந்துட்டு அன்னசத்திரம் எங்கே இருக்குன்னு கேட்டப்போ உன்னுடைய ஆள்காட்டி விரலை இப்படி காமிச்சு, அதுவோ அதுதான் அன்னசத்திரம்னு சொன்னேன், அதனால உன்னோட ஆள்காட்டி விரலை நீ வாய்க்குள்ளே வச்சுக்கோ, அது உனக்கு பசியாற்றும் தன்மையை கொடுத்துரும்னு சொன்னாங்களாம். அப்போ அவர், இதுதான் அன்னசத்திரம், இங்கே தான் சாப்பாடு போடுறாங்கன்னு விரலை நீட்டி காமிச்சதுக்கே எனக்கு வந்து என்னோட பசி ஆறுனா இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய தானம் தர்மம்ன்றது வந்து அன்னதானம். அப்போ வந்து நம்ம அதை செய்யாமல் விட்டுமே ரொம்ப வருந்துனாராம். என்ன ரிலேட்டட், அதே மாதிரி அந்த அந்த கொள்ளு தாத்தா வந்து ஜஸ்ட்டு
இதுதான் சாப்பிட நீ வந்து வாழ வேண்டிய ஒரு இடம் கைதான் காமிச்சார். நம்மளுக்கு என்ன போச்சு, நம்ம எதுக்கு அவனுக்கு அது நல்லது பண்ணணும், நம்ம ஏன் அதை சொல்லணும், நம்ம ஏன் அதை செஞ்சு பண்ணணும், நம்ம நம்ம வேலை நம்மளால முடிஞ்சு கூட ஒரு உதவி செய்யாம, நம்மளால செய்ய முடிஞ்சு கூட ஒரு ஆள் காட்டாம, இந்த வழியில போ இந்த திசையில போ நீ நல்லா இருப்பேன்னு கைட் பண்ணாம, நம்ம ஃபேமிலி நல்லா இருந்தா போதும், அவன் பணக்காரன் ஆயிடுவான், இல்ல அவன் வசதி ஆயிடுவான், அவன் நல்லா வந்துடுவான் அப்படின்னு சொல்லி தானே இப்ப நான் பாத்துட்டு இருக்கேன் நிறைய. அப்படின்ற எண்கில இவ்வளவு பெரிய மாற்றம் இல்லைன்னு கொண்டு வந்தாரு. அவ சொன்ன இந்த கதை வந்து ஆமா இல்ல, மூணு தலைமுறை அதை அனுபவிக்காம போக மாட்டாங்க. இந்த பொண்ணு எந்த புண்ணியம் பண்ணிச்சான்னு தெரியாது, இது டிசர்வ் பண்ணிச்சான்னு தெரியல, என்ன நடந்ததுலானா அவங்களோட கொள்ளு தாத்தா ஆள்காட்டி விரல்ல காமிச்ச ஒரு புண்ணியம். இன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு ப்ராப்பரான ஷெல்டர் இல்லாம எங்கேயோ இன்செக்யூர்டா இருக்க வேண்டும், ஒரு ஷெல்டர் கொடுக்கறதுக்கு கடவுள் அந்த அனுகிரகத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ கொள்ளு தாத்தா பண்ண புண்ணியம் கூட ஒரே தலைமுறையில மூணு தலைமுறையா பணக்காரங்களா இருந்தாங்க அப்படின்னா, நேர்மையின் வழி, தர்மத்தின் வழி, நீதியின் வழி, நியாயத்தின் வழி, மற்றவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செஞ்சு வாழ்றவங்க மட்டும்தான் வாழ முடியும். அப்படி இல்லைன்னா இந்த தலைமுறையில சம்பாதிச்சு கண் முன்னாடி ஆண்டி அரசனாவான் அரசன் ஆண்டி ஆவான்பாங்க. ராமர் விட நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஸோ சிம்பிள், அது கதையாக கூட இருந்துட்டு போட்டோம், அந்த கதையை நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை கடவுளாக நினச்சிங்கன்னா கடவுளாக எடுத்துக்கோங்க. பட் அது நம்ம நம்ம நாலு தலைமுறைக்கு அனுபவிக்கணும், அஞ்சு தலைமுறைக்கு அனுபவிக்கணும். அப்படி என்னன்னு கூப்பிட்டு எக்ஸாம்பிள் சொன்னார், நான் சின்ன வயசாக இருக்கும்போது சிங்கம் முகம் போட்டு அந்த காலத்துல அம்பாசிடர் கார் வச்சுருந்தாங்க பாரு, இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபா கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இன்னைக்கு மூணாவது தலைமுறை இருக்கு. ஸோ நம்ம தலைமுறை தலைமுறையாக பணக்காரங்களா இருக்கணும். பணக்காரங்க கோடீஸ்வரங்க மணி இல்லை, நம்மகிட்ட உதவின்னு கேட்கறவங்களுக்கு நம்மளால உதவி செய்ய முடிகிற அளவுக்கு செல்வம் இருக்கிறதா பணக்காரங்க. நான் இதுதான் அஸ்வின் காயிஷுக்கும் அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தேன். என்கிட்ட நான் கடவுள்கிட்ட